அதில் ஒரு மூணு தலைப்பு மட்டும் பர்டிகுலராக பிரித்து எடுத்துக்கிட்டோம் இதை நீங்கள் படிச்சீங்கன்னா மினிமம் பத்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷ குரூப் டூ கொஸ்டினை அனலைஸ் பண்ணிருக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ வரைக்கும் மொத்தம் ஏழு எக்ஸாம் நடந்துருக்கு ஏழு எக்ஸாம்லையுமே இந்த மூணு தலைப்பில் இருந்து பத்து கேள்வி கேட்குறோம் நான் நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக இப்போ ஒரு எக்ஸாம்ல பத்து கேள்வினா ஏழு எக்ஸாமுக்கு எழுபது கேள்வி இல்லையா அந்த எழுபது கேள்வியுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்களே செக் பண்ணி பாத்துங்க டவுட்டா இருந்தா கொஷின் பேப்பர்ல கூட போய் பார்த்துங்க நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் சூப்பர் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த மூணு தலைப்புமே படிக்கிறதுக்கு கஷ்டம் நிறைய பாடல்கள் இருக்கும் பலபலன்னு இருக்கும் ஆனா இவனுங்க குரூப் டூ பொறுத்த வரைக்கும் அவ்வளவோ பாடல் வரியே கேட்கல மொத்தம் எழுபது கேள்வியா இந்த எழுபது கேள்வியில மூணோ நாலோ தான் பாடல் கேட்டிருக்கான் மீதி புக் நூல் நூல்வெளி சார்ந்த கேள்விகள் தான் கேட்டிருக்கான் இதான் ஆச்சரியமான விஷயமே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க குரூப் டூ வேற மாதிரி படிக்கணும் குரூப் ஃபோர் வேற மாதிரி படிக்கணும் எல்லாம் ஒண்ணு கிடையாது இப்போ நான் இந்த மூணு தலைப்பு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மூணு தலைப்பை குரூப் ஃபோரில் கம்பேர் பண்ணால் அஞ்சு கேள்வி தான் கேட்பான் சரிங்களா அதில் வேற மாதிரி இருக்கும் பேட்டர்னே கொஷின் பேட்டர்ன் தரமே வேற மாதிரி இருக்கும் ஆனால் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் இந்த மூணு தலைப்பில் பத்து கேள்வி கேட்பான் அதோட பேட்டன் வேற மாதிரி இருக்கும் நான் கொஷினே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஆமாம் முதல்ல அந்த மூணு தலைப்பு என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகுதி ஈல இலக்கியம் இருக்கும் அதை சாரி பகுதி ஆவல இலக்கியம் இருக்கும் அதுல ஆறாவது தலைப்பா பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவிளையாடல் புராணம் தேம்பாவணி சீரா புராணம் தொடர்பான செய்திகள் இது முழுக்க முழுக்க பாடல் தான் இருக்கும் ஆமா தானுங்க எல்லாத்துலயும் பாடல் இருக்கும் இதை படிக்கிறதுக்கே பத்து நாள் ஆகும்னு சொல்லுவோம் ஆனா இந்த பாடல்லாம் கேட்குறதே இல்லை அத சொல்றேன் பாருங்க அதுக்கு அடுத்ததாக பத்தாவது தலைப்பாக அதே இதுல பத்தாவது தலைப்பாக சமய முன்னோடிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் எச் ஏ கிருஷ்ணன் பிள்ளை உருமலை உமரப்புலுவர் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் சிறப்பு பயிர்கள் இதுல முக்கியமா என்னன்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அந்த மேற்கோள்களும் சிறப்பு பயிரும் மட்டும்தான் கேக்குறான் ஈஸியான விஷயம் அதுக்கு அடுத்ததா பகுதியில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும் அதுல இருபதாவது தலைப்பா சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் இவங்க இவங்களோட இவங்க இந்த மூணு தலைப்பு மட்டும்தான் இங்கே சொல்லணும் இந்த மூணு தலைப்பு கடினமானது தான் கரெக்டா இதுல வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூல ஒன்பது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டூவில் பத்து கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் ஒன்பது கேள்வி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் ஒன்பது கேள்வி எல்லாம் பத்து தான் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் பத்து பதினேழு குரூப் டூவில் பன்னிரெண்டு பதினெட்டு குரூப் டூவில் பத்து இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் பதினோரு கேள்வி கடைசி எக்ஸாம்பிள் கூட பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மூணு தலைப்பில் பத்து கேள்வி மொத்தம் நூறு இல்லையா நூறுல பத்து இதுல தான் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நெக்ஸ்ட் என்னன்னா இது நம்ம புது புக்கில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்டா அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் இது புது புக்கில் எங்க இருக்குன்றத அழகா லிஸ்ட் ஒட்டே கொடுத்துருக்கேன் பெரிய புராணம் எடுத்துக்கிட்டா நைன்த் நியூ புக்கில் இருக்கு முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பெரிய புராணம் போன இது புது புக் இல்லையா இதுக்கு முன்னாடி இருந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருந்துச்சு சரிங்களா பெரிய புராணம் டென்த்து புக்குலேயும் திருவிளையாடல் புராணம் வந்து நைன்த்து புக்குலையும் இருந்துச்சு இந்த வாட்டி என்ன பண்ணிட்டா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டான் போன வாட்டி பழைய கொஷின்லாம் பெரிய புராணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்னா அது டென்த்து புக்கில் இருந்ததால சரிங்களா பட் இந்த முறை எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான்னா திருவிளையாடல் புராணத்துக்கு தான் கொடுப்பான் ஏன்னா டென்த்து புக்கில் திருவிளையாடல் புராணம் வந்திருக்கு புரியுதா அதனால ஞாபகம் வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய புறம் புக்கில் இருக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்லேயும் செவன்த் புக்குலயும் இருக்குது இது எந்த சாப்டர்ல இருக்கு அப்படின்றது கூட நான் ப்ராக்கெட் கட்டி கொடுத்துருக்கேன் டவுட்டா இருக்குறவங்க அப்படில போய் பாத்துங்க பெருமாள் திருமொழி அப்படின்னு டென்த் புக்கில் இருக்கும் அந்த சாப்டர்ல இருக்கு அதே மாதிரி செவன்த் புக்கில் வந்து புதுமை விளக்கு அப்படின்ற சாப்டர்ல இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் திருவிளாடல் புறம்னும் டென்த் புக்கில் இருக்கு தேம்பாவணி டென்த் புக்கில் இருக்கு சீராபுரம் லெவல்த் புக்கில் இருக்கு இதெல்லாம் அப்படியே டேரக்டாவே தலைப்பு இருக்கு சரிங்களா ஸோ இந்த தலைப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமய முன்னோடிகள் பாத்தீங்கன்னா இதில் நான் இப்படி ஆர்டரா கொடுத்துருக்கேன் திருமூலர்னா எயித்து புக்கில் இருக்காரு ஒன்றே குளம் அப்படின்ற சாப்டர்ல ஆண்டாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நைன்த் புக்கில் நாச்சியார் திருமொழி அப்படின்ற சாப்டர்ல வராங்க குலசேகர ஆழ்வார்னு எடுத்துக்கிட்டா அவர்தான் டென்த்து புக்கில் பெருமாள் திருமொழி அப்படின்னு இருக்கும் அந்த சாப்டர்ல வராரு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூட கேட்டிருந்தாங்க எச்ஏ கிருஷ்ணன் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து புக்கில் வராரு ரச்சன்யான் யாத்திரை அப்படின்ற சாப்டர்ல இதே மாதிரி பாருங்க எந்தெந்த சாப்டர்ல இருக்காங்க புது புக்கில் அப்படின்றத தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு முறை பாத்துங்க சார் பா புக்கு படிக்கலாம் டைம் இல்லை சார் நான் தான் வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கனேன்னு சொன்னனே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் நோட்ஸே கொடுக்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு குளூ பிரிண்ட் மெத்தேடை காமிக்கிறேன் சரிங்களா சூப்பர் இதை முடிச்சுட்டோம்னே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்களே கொஷின் பாருங்களேன் நான் இதில் ரெட்டில் கொடுத்துருக்கும் சொல் பொருளும் பாடலும் கொடுத்துருக்கேன் பாடலில் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ எழுபது கேள்வி இருக்குது ஒரு மூணோ நாலோ தாங்க பாடல் கேட்டிருக்கான் மீதி எல்லாம் புக் பேக்கு நூல்வெளி சார்ந்தது சரிங்களா இப்போ இங்கே பாருங்களேன் திவ்ய பிரபந்தம் உரையை வழங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் அப்புறம் ஒரு பாடலா அது விடுங்க அதுக்கப்புறம் க கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் அஹ் மாணிக்க வாசகரின் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியிருந்து யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் அடியார்களுக்கு உணவளித்ததே சிவஞரி என்று குறிப்பிடுவர் குறிப்பிடப்படுவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க எல்லாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் எங்க பிறந்தாரு அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அடுத்ததா ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் சோல் பொருள் பத்து கொஸ்டின் முடிஞ்சிருச்சா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குருப் டூல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப்ல கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே கொடுத்துட்டேன் சரிங்களா இன்னும் இதில் ஆன்சர் கொடுக்கல ஆன்சர் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நான் எப்படி பண்ணுன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த எழுபது கேள்வியை படிச்சு பாருங்களேன் மோஸ்ட்லி இங்கே வந்து டெப்த் பெருசா கொஸ்டின் கேட்கல பெருசாலாம் கொஸ்டின் கிடையாது ஒரு பாடல்ல நடுவுல எடுத்து அந்த நடுவுல இருக்கிற வரியை கொடுத்து இது எதுல இருந்து கேட்டிருக்கோம் அப்படிலாம் கேட்கல ஏன்னா நிறைய பேர் படிக்கிறவங்க அந்த பாடல வரி வரியா படிச்சிட்டு இருக்காங்க தப்பு கிடையாது நல்லதுதான் பட் நமக்கு எங்க டைம் இருக்குது இருக்கிற டைம்ல அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுனா மார்க் குறைஞ்சி போயிடுது சரிங்களா சோ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா சோ இங்க எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டிருக்கானோ அதே தான் கொஸ்டின் கேட்பான் சரிங்களா சோ அதுக்காக இந்த ஒரு எழுபது கேள்வி ஒரு முறை பக்காந்து எல்லாத்தையும் பாருங்க எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத நீங்களே பாத்துங்க பாருங்க நான் அந்த பாடல் கொடுத்துருந்தா மட்டும் இல்லை சொல் பொருள் கொடுத்திருந்தா மட்டும் தான் நான் ரெட்டில் கொடுத்துருப்பேன் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அதாவது புக் பேக்ல நூல்வெளி சார்ந்த கேள்விகள் சிறப்பு பெயர் அடைமொழிலாம் எல்லாம் கேட்டேன்னா அப்படியே கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா சோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இதுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மிஞ்சி போனா பத்து பக்கம் போதும் இதுக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறேனே பத்து பக்கம் நீங்க படிச்சிட்டிங்கன்னா பத்து கேள்வி சூப்பராபா அந்த நோட்ஸ் முதல்ல கொடுங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த நோட்ஸை நான் கொடுத்துட்றேன் அதற்கான இந்த தரத்துலேயே உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுக்குறேன் அழகா எழுதி பார்த்துங்க புரியுதுங்களா சூப்பர்ப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லங்க முதல்ல பாருங்க நான் சொல்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆன்சர் கீ அப்படின்னு கொடுத்துருப்பேன் அந்த டெஸ்ட் லிங்க்கும் நீங்க பார்த்துக்கலாம் இல்லன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இதை பாருங்க இந்த லிங்க்கை கை வச்சிங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜுக்கு போகும் நான் பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் ஜஸ்ட் அதை கை வச்சுக்கினா ஓப்பன் கேட்கும் என்னுடைய இதில் ஓப்பன் கேட்குது சில ப்ரோ இதுவில் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடும் சரிங்களா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்த நெட்டு ஸ்பீடை பொறுத்து இருக்கும் உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து ஸோ இது ஒரு டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் நான் இது ஆன்சர் ஏன் அங்கே கொடுக்கலன்னா முதல்ல இந்த பேசிக் கேள்வி எல்லாத்துக்கும் எழுபது கேள்வி இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்க்கணும் இல்லை அது ஆன்சர் கொடுத்துட்டா நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது நமக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை பாருங்க இப்போ கீழே வந்துட்டுனா இங்கே ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேங்க இதை டச் பண்ணுங்க இதை டச் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து குரூப் டூ அதாவது எந்த எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுங்க கொடுத்துருப்பேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஷின் கீழே போட்டிருங்க முதல்ல பதினெட்டுலேருந்து வந்து கடைசியாக வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கேள்வி நான் ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன் இப்போ இந்த கொஷின் படிச்சுட்டேன் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பின்னு கை வைக்கிறேங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஒரு உபார ஆப்ஷன் பி கை வச்சினா இது கரெக்டு கரெக்ட்னா வெல் டென் யூ ஆர் கரெக்ட்டுன்னு வந்துடும் நெக்ஸ்ட் இது வந்து இருக்கு பாருங்க பட்டன் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டும் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் எதுவுமே படிக்கல ஜஸ்ட் கை தான் வைக்கிறேன் ஆப்ஷன் பி இது கை வைக்கிறேங்க ஸோ இதுவும் கரெக்டாக போச்சு என்னடா அது கொஷின் படிக்காம போடும் போதே கரெக்டாக இருக்குது இதுக்கு ஆப்ஷன் ஏ கை வைப்போம் சரிங்களா ஆ இப்போ பாருங்க இப்போ நான் ஆப்ஷன் ஏ கை வச்சுட்டேன் இதுல வந்து கரெக்டாக இருந்தா க்ரீனில் வரும் தப்பாக இருந்தா ரெட்டில் வந்துடும் ரெட்ல ஹைலைட் பண்ணிட்டு இதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல காட்டும் ஒரு பத்து நிமிஷத்துல எழுபது கொஸ்டின் அடிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் லிங்க் இருக்கோ இதுசர் கொடுக்க எந்த கேள்வி தான் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் எத்தனை தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத ஒரு முறையாவது நீங்க படிக்கணும்ன்றதுக்காக இந்த ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க கொஸ்டின் தரத்து நீங்களே புரிஞ்சுங்க நீங்களா கூட நோட்ஸ் எடுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளும் தான் போறோம் சரிங்களா சூப்பர் இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்க முக்கியம் புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்களை பிரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க சில மொபைல்ல கீழே வந்தால் வேற வீடியோலாம் காட்டும் அப்ப என்ன பண்ணுங்க அந்த டெலகிராம் குரூப்புக்கு லிங்க் கீழவே மோர் அப்படின்னு எழுதிருக்குங்க அந்த மோர் பட்டனு பட்டன் இருக்காது தான் வச்சிருக்கோம் மோர்னு அதை டச் பண்ணீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன போட்டிருக்கோம் எல்லாமே காட்டிடும் சரிங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்குங்க இந்த பிடிஎஃப்னு இருக்கும் ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தா ஒண்ணு இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணினா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி மேக்ஸுக்கும் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஏ ஆறுல இருந்து ஏழு கேள்வி வர மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது மூணு ப்ளூ பிரிண்ட் வெளியிட போறோம் மேக்ஸுக்கு சொல்றேன் சரிங்களா அந்த மூணுல நமக்கு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு கேள்விகள் வர மாதிரி ப்ளூ பிரிண்ட் மெத்தேட் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு கூடிய சீக்கிரம் வெளியிட்டுருக்கோம் ஜிகேக்கும் இதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் ஒன் பை ஒன்னா கொடுத்துருவோம் நீங்க நம்மளது ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ அந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தேடில் நீங்க உங்களுக்கு உங்க ஸ்டைலில் கூட உங்க புத்தகத்துல படிங்க எளிமையா குரூப் டூ பிளின்ஸை கிளியர் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் காசு பண்ணலாம் வேணாம் சாமி இந்த பிடிச்சிருந்தா லைக்கோ ஏதாவது கமாண்டோ போட்டினா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஹை பிரதர் அண்ட் சிஸ்டர்